ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பல்கலைகம். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பன் பரோட்டா, மதுரை பன் பரோட்டா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக இருக்குன்னிட்டு. இதுதான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்றத காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த சூப்பரான பன் பரோட்டா, மதுரை பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. மதுரை பன் பரோட்டா செய்யறதுக்கு முதல்ல மாவை பிசைஞ்சிக்கலாம் வாங்க. இது வந்து மைதா மாவு, நான் 1 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டோம்னாக்கா தான் அந்த மேலே கோல்டன் ப்ரௌன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். 1 கிலோவுக்கு 2 முட்டை ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பால், பால் வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இது கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொழகொழன்னு இருந்துச்சுனாக்கா தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசையணும். அப்போ தான் வந்துட்டு சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது வந்து பிசைஞ்சாச்சு. எண்ணெய் விட்டு பாருங்கள், ஒட்டில் பாருங்கள், கையில் மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அடித்து எடுத்துக்கணும் மாவை. இப்போ இது வந்து 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க. லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையிலையும் ஒட்டவே இல்லை பாருங்கள். 1 மணி நேரம் ஊறிச்சுனாக்கா தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்துட்டு எண்ணெய் நல்லா மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு 1 மணி நேரம் இப்படியே விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து பரோட்டா செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம உருண்டை உருட்டி வச்சு இதை இப்ப பரோட்டா செய்யறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தாம்பால் தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. தாம்பால் தட்டில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு தேய் தேய்ச்சிக்கோங்க. ரெண்டு தேய் தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கை மேலே ஒரு கை கீழே ஒரு கை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி தேய்ச்சோம்னாக்கா இந்த மாதிரி மாவு நல்லா பெருசாக வந்துடும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. இந்த ஃபோல்டு பண்ணதில் இப்படி ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சுடுறதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வந்து நல்லா காயட்டும். காஞ்சதும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தவா காஞ்சிடுச்சு. தவா காஞ்சதும் நம்ம பரோட்டாவை வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. இது வந்து கனமாக இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கனாக்கா தான் வந்துட்டு எல்லா இடமும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவும் ஆயிலில் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் ஆனதும் இந்த பக்கமாக திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். டபுள் சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னாக்கா தான் வந்துட்டு இந்த கலர் வரும். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உள்ளே வேகாது, கலர் வந்துட்டு சீக்கிரமாகவே ப்ரௌன் கலர் வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க.
எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக விடணும் இதுக்கு அப்பதான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம் இதே லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம தட்டலாம் ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு இப்போ நம்ம இதை தட்டலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்